மாநகர ஆணையாளருக்கு எதிராக ஒரு தடை எழுத்தாணை கோரி மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்திலே வழக்கொன்று தாக்கல் செய்திருக்கிறார். மாநகர சட்டத்தின்படி மேயருக்கு இருக்கிற அதிகாரங்களை அவர் விரும்பினால் ஆணையாளருக்கு பாரப்படுத்தலாம், கையளிக்கலாம். அப்படியாக இந்த புதிய ஆணையாளர் வந்தபோது மாநகர சபை தீர்மானத்தின் மூலமாக 10 அதிகாரங்கள் கையளிக்கப்பட்டிருந்தன. ஆனால் அதற்கு பிறகு சென்ற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி இன்னொரு சபை தீர்மானத்தின் மூலமாக அந்த கையளிக்கப்பட்ட அதிகாரங்கள் மீளப்பெறப்பட்டிருக்கின்றன. அந்த அதிகாரங்களை சட்டப்படி மீளப்பெற்றிருந்தாலும் கூட தான் அதற்கு ஒழுகி நடக்க மாட்டேன் என்றும் அந்த அதிகாரங்களை தானே பயன்படுத்துவேன் என்றும் விடாப்பிடியாக ஆணையாளர் செயற்பட்டு கொண்டிருப்பதன் காரணமாக அவரை அப்படியான செயற்பாட்டில் இருந்து தடுப்பதற்கும் அந்த அதிகாரங்களை அவர் உபயோகிப்பதை சட்டப்படியாக நிறுத்துவதற்கும் இந்த தடுக்கும் எழுத்தாணை கோரி விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இதை நீதிமன்றத்திலே ஆதரித்த போது இந்த மேயர் மனுதாரராக கேட்டிருக்கிற நிவாரணங்கள் ஏன் வழங்கப்படக்கூடாது என்று கேட்டு அறிவித்தல் அனுப்பும்படியாக நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த அறிவித்தல் ஆணையாளருக்கும் அதே போல கிழக்கு மாகாணத்தின் உள்ளூராட்சி ஆணையாளருக்கும் அவரையும் இரண்டாவது பிரதிவாதியாக பெயரிட்டிருக்கிறோம் அனுப்பும்படியாக நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி வியாழக்கிழமை வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற போது இந்த நிவாரணங்கள் ஏன் வழங்கப்படக்கூடாது என்பதற்கு அவர்கள் நீதிமன்றத்திலே காரணம் காட்ட வேண்டும்.